ஹாய், வெல்கம் டு நேச்சர் பாய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்ட் அக்வாரியமில் லோ மெயின்டெனன்ஸில் நல்லா வளரக்கூடிய ரெண்டு பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஃபன் பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து அனூபியஸ் அப்படின்ற பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். இது எப்படி வளர்க்கணும், பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜாவா ஃபன்ன்ற செடி. இந்த செடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது. அப்புறம் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு அடி வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. இது எப்பயுமே செட் பண்ணும்போது உங்கள் டேங்கோட ஃப்ரண்ட் சைடில் செட் பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி அடர்த்தியாக வளரும்ன்றனா உங்கள் டேங்கை வந்து நல்லாவே மறைச்சிரும். ஸோ அதனால் பின்னாடி செட் பண்ணலாம். இதுக்கு வந்து அக்வாரியம் சாயில்னு எதுவும் தேவைப்படாது. இதோட ரூட்ஸை வந்து ட்ரிஃப்ட் வுட்லேயோ இல்லை ராக்லேயோ நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். செடிக்கு வந்து அதிகப்படியான லைட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் கொடுத்தாலே போதும். ஒரு 4 மணி நேரம் கொடுத்தீங்கனாலே போதுமானது. இந்த செடியில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் ரைசோம்னு சொல்லுவாங்க. அதாவது தண்டு பகுதி. அந்த தண்டுக்கு கீழே தான் வேர்ஸ் ரூட்ஸ் வந்து உருவாகும். ஸோ அந்த தண்டு பகுதி மேலே வச்சு ரூட்ஸோடு சேர்த்து நீங்கள் ட்ரிஃப்ட் வுட்லேயோ இல்லை ராக்லேயோ கட்டி விட்டுறலாம். ஸோ கட்டி நீங்கள் டேங்க்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். ஆனால் நீங்கள் சாயில்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்டு பகுதி வந்து சாயில்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். அந்த தண்டு பகுதி வந்து சாயிலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வளர்ந்து வரும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முக்கியமாக வந்து CO2 ரொம்ப தேவைப்படாது. மீன்கள் வெளியிடுற அந்த CO2 இருக்கு இல்லையா, அதிலே இது வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். எந்த ஒரு செடியுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் உங்கள் பிளான்டட் டேங்கில் நீங்கள் செட் பண்ணதும் அந்த செடி நல்லா வளர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடையில் இருந்த தண்ணியும் வீட்டில் இருக்க தண்ணியோட தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோடய pH லெவல் வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இலைகள்லாம் விழுந்து திரும்ப நல்லா வந்து வளர்ந்து வரும். ஸோ நீங்கள் நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா செடி சாகாமல் நல்லா வளர்ந்து வரும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இந்த இலை மேலே வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ தொடச்சி விடணும் அந்த இலையை. நம்ம நிறைய மீன் வச்சுருந்தோன்னா ஃபுட் போடுவோம். அந்த ஃபுட்டில் இருக்க வேஸ்ட்டு வந்து அந்த இலைகள் மேலே நல்லா படியும். அதையும் க்ளீன் பண்ணணும் அடிக்கடி. வீக்லி ஒன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளாக் பம்ப்ஸ் இருந்துச்சுன்னா செடி வந்து நல்லா வளருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லோ கலர்லேயோ இல்லை ப்ரௌன் டாட்ஸ் இருந்தாலோ இல்லை இலை பாதியாக பிஞ்சு இருந்தாலோ ஃபர்டிலைசர் பத்தலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம கல்லிலேருந்து எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த செடியை மெயின்டைன் பண்ணாலே உங்கள் பிளான்ட் அட்டாக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியும் நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வரும். அடுத்தது வந்து அனூபியஸ்ன்ற செடியை பற்றி பார்க்கலாம். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த செடியும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜாவா ஃபன், அதே மாதிரி ரைசோம் அப்படின்னு சொல்கிற தண்டு பகுதியிலேருந்து வேர் வரும் இல்லையா, அந்த மாதிரி செடி தான் இதுவும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரிஃப்ட் வுட்லேயோ இல்லை ராக்லேயோ அட்டாச் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சாயிலில் வச்சு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரிஃப்ட் வுட்டும் ராக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் இது வளர்கிறதுக்கு இந்த செடி. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த செடி உள்ளேருந்து ஒரு பூலாம் வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூ நல்லா வளர்த்திங்கன்னா உங்கள் பிளான்டட் அக்வாரியம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி சொன்ன ஜாவா ஃபன்க்கு என்னென்ன முறைகள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இதுக்கும் அப்ளிகபிள். சேம் அதே மாதிரியே தான் இதுவும். இந்த ரெண்டு செடியுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மார்க்கெட்டில். இந்த செடி லோ மெயின்டெனன்ஸ்லேயே நல்லா இருக்குன்றனால அவ்வளோ ஈஸியாக ஆகாது, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் நீங்கள் வளர்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஈவன் நீங்கள் கோல்டு ஏஞ்சல் கூட வைக்கலாம் இதில். ஏன்னா இதோட இலைகள் பெருசாக இருக்கிறதுனால அதை அவ்வளோ ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. கொஞ்சமாக வைக்கணும் கோல்டு விட்டிங்கன்னா. என்னை பொறுத்தவரை ரெண்டு செடியுமே ஒரு நல்ல அக்வாரியம் பிளான்ட்டு. கண்டிப்பாக இந்த செடி நீங்கள் வாங்கி வளங்க. மேலும் இது மாதிரி நிறையா அக்வாரியம் பிளான்ட்ஸ் அப்புறம் ஃபிஷஸ் பற்றின டீடைலோட நல்ல வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.